ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம். பிஎம்எஸ் ஃபிசிக்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10 லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் சாப்டர் 10லேருந்து என்சிஆர்டி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி வந்து கொஸ்டின் நம்பர் 10, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை, அதாவது உங்களுக்கு ஏற்புடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நான் வாங்க பிஎம்எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன் ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர் இன் த லென்த் இஸ் ஹெல்ட் 25 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த கன்வெர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரா த ரே டயக்ராம் அண்ட் த ஃபைண்ட் த பொசிஷன் சைஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு. இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹைட்டு, அதோட ஹைட் ஒரிஜினல் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த லென்ஸிலிருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25 சென்டிமீட்டரில் அவே ஃப்ரம் த கன்வெர்ஜிங் லென்ஸ், அதாவது லென்ஸிலிருந்து அது இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டரில் இருக்குது. அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸோட நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ட்ரா த ரே டயக்ராம், ஃபைண்ட் த பொசிஷன் சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் ஃபார்முடு நம்ம கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ கொடுத்துருக்குறாங்க. யூ ஈக்குவல் டு மைனஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர், அதனுடைய ஹைட்டு, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நமக்கு வந்து ரெண்டு விதமான ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1/F = 1/V - 1/U இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன், அதாவது சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா H/H0. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிடைக்கும் வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைக்க பார்க்கணும், நமக்கு வந்து பொசிஷன் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1/F - 1/V - 1/U இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கிடைக்கும், 1/10 = 1/V. ஸோ 1/V தான் வேணும் நம்மளுக்கு வந்து. ஸோ -1/25. ஸோ -25. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபார்முலா எப்படி கிடைக்கும், 1/10 = 1/V - -(-)+ 1/25. இதை வந்து இன்சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சரு 1/10 - 1/25 = 1/V. ஓகேங்களா? ஸோ வந்து பண்ணீங்க அப்படின்னா 25 - 10, ஸோ 250 = ஸோ 15 / நமக்கு வந்து 250 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து 1/V தான். ஸோ ஓகே, வந்து நமக்கு வி மட்டும்தான் வேணும். ஸோ வியை மார்பை பண்ணால் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, V = ஸோ 250 / 50. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 16.67 சென்டிமீட்டர். ஸோ வியோட வேல்யூ, ஸோ பொசிஷன் ஆஃப் த இமேஜ், ஸோ பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 16.67 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் தெரியும், 16.67 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா வந்து H = H2/H0. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு த V/U. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து அந்த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த சைஸ், இந்த இமேஜோட சைஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ H0 நம்ம வேல்யூ தெரியும், H0 வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. V வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து 16.67 சென்டிமீட்டர். U வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து -25 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். வி வந்து பார்த்தீங்கன்னா 16.67, ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா -25. ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய சைஸ், த இமேஜ் சைஸு. H0 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஓகே எப்படி இருந்தால் H = ஸோ 16.67 - -25 × 5. ஸோ நமக்கு வந்து இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஸோ 5. ஸோ 5 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் என்ன அப்படின்னா 3.36 சென்டிமீட்டர். ஸோ இமேஜ்
இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 3.36 சென்டிமீட்டரில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரா த ரே டயக்ராம். ரே டயக்ராம் எப்படி வரைய போகிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று நீங்கள் வரைஞ்சிக்கிடணும் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரா த ரே டயக்ராம் வந்து எப்படி வரைய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் வரைஞ்சிக்கிடணும். செகண்ட் வந்து நம்ம வந்து லென்ஸ், என்ன லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். ஸோ அந்த லென்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக ஒன்று வரைஞ்சிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நான் வரைகிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா, பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து வேல்யூஸ் வந்து நோட் டவுன் பண்ணிக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2F1, இது வந்து எஃப் ஓகேங்களா F1. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா F2. ஸோ 2F2 ஈக்குவல் டு B' இதுதான் இமேஜ் டிஸ்டன்ஸ் இமேஜ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஃபோட்டோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் அப் டு லென்ஸ் ஓகேங்களா. இப்போ தான் நம்ம வரைய போகிறோம். அது எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இமேஜ் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி வரையலாம் இமேஜ் வந்து இங்கே தான் இங்கே வரவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரியல் அண்டு ஸோ இதெல்லாம் லைன் ட்ரா பண்ணலாம்